வணக்கம். சிவாஜி முருகன் எஜர்களி. சிவாஜி நடிகர் திலகம், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம், இந்த இரண்டு திலகங்களும் சேர்ந்து கொண்டு தமிழ் சினிமாவின் பல திரைக்காவியங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நடிகர் திலகத்தை பற்றி நாம் அறியாத சில செய்திகளை கூறியுள்ளார். அந்த செய்திகள் என்னவென்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அவருடைய மனிதநேயத்துக்கும் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். போர் முறையில் காயம்பட்ட இந்திய வீரர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்த்து வர நடிகர்கள் போனார்கள். அதில் சிவாஜியும் முக்கியமானவர். அமிர்தசரஸில் உள்ள ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களை பார்க்க சிவாஜி போனார். அதுவரை தன் கையில் வைத்து ஒரு புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்த வேலூர் ராணுவ வீரர் ஒருவர் சிவாஜியை பார்த்ததும் அவசர அவசரமாக தலையணை கடியில் வைத்தார். சிவாஜி அதனை கவனித்து விட்டார். என்ன அது என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார் அந்த ராணுவ வீரர். அவருக்கு சிவாஜியை பார்த்த சந்தோஷம் வேறு, சிவாஜியிடமே பொய் சொல்கிறேனே என்ற சங்கடம் வேறு. ரொம்பவே திணறி போன அந்த வீரர் வேறு வழி இல்லாமல் சிவாஜியிடமே அந்த போட்டோவை எடுத்துக் கொடுத்தார். அது நடிகை ராஜ சுலோசனாவின் படம். இவர் யார் தெரியுமா? தெரியும், ராஜ சுலோசனா. இவங்களோட தீவிர ரசிகன் நான். வாழ்நாளில் ஒரு தடவையாவது நான் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இவங்களைத்தான். இனி எங்கே நம் ஆசை நிறைவேறப் போகிறது என்ற விரக்தியில் அந்த வீரர் தன் எண்ணத்தை சிவாஜியிடம் சொல்லி முடித்து விட்டார். இப்ப என்ன, இவங்களை நீ நேரில் பார்க்கணும், அவங்க உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதானே என்று கேட்டார் சிவாஜி. ஆமாம் என்பதாக தலையசைத்தார் அந்த வீரர். அப்போது கூட ஏதோ நம் திருப்திக்கு சிவாஜி ஏதோ ஆறுதலாக கேட்கிறார் என்று நினைத்திருக்கிறார். அந்த நடிகர்கள் குழுவில் ராஜசுலோசனாவும் வந்திருந்தார். உடனே காரை எடுத்துக்கொண்டு சில மைல் தூரத்தில் ராஜசுலோசனா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போனார் சிவாஜி. அவரிடம் விவரம் சொல்லி கையோடு காரில் மறுபடி புறப்பட்ட இடத்துக்கு அழைத்து வந்தார். ஆஸ்பத்திரியில் அரை மயக்க நிலையில் படுத்திருந்த அந்த வேலூர் ராணுவ வீரரை எழுப்பி, இந்தாப்பா நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ராஜசுலோசனா வந்திருக்காங்க, உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டேன் பார்த்தையா என்றவர் அதே நேரத்தில் ராஜசுலோசனாவிடம், உன் ரசிகரம்மா இவர், இவரை சந்தோஷப்படுத்து என்று சொல்ல அவரும் தனது கைகளை அந்த வீரரின் கன்னத்தில் வைத்து பாசமாக ஒரு சகோதரிக்கே உரிய வாஞ்சியுடன் தடவி கொடுத்திருக்கிறார். அவர் தனது ரசிகர் இல்லை, ஒரு நடிகையின் ரசிகர் தானே என்று எண்ணினாரா? அதையாவது விட்டு விடுவோம். உடனே அந்த ரசிகரின் விருப்பத்திற்குரிய நடிகையை சந்திக்க வைத்தாரே, அதற்கு எப்பேற்பட்ட பெரிய மனது வேண்டும். இவர்தானையா சிவாஜி என்ற மனிதநேய திலகம். ஒரு காட்சியில் நான் எழுதாமல் சிந்திக்காமல் விட்ட இடத்தை கூட தனது நடிப்பால் பூரணமாக நிரப்பி விடுவார் நடிகர் திலகம். குணமா குணமா படத்தில் தன் ஒன்று விட்ட தம்பிக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும் இடம். அண்ணன் மொத்த சொத்தையும் ஒரு பங்காகவும் தன்னை இன்னொரு பங்காகவும் வைத்து வெளிப்படுத்திய அந்த காட்சியில் உண்மை உரிந்ததும் எனக்கு இந்த சொத்துதான் வேண்டும் என்று அண்ணன் சிவாஜி காலில் தம்பி ஜெய்சங்கர் விழுவார். இந்த காட்சியை நான் சிவாஜியிடம் விவரித்ததும் தம்பி என் காலில் விழுந்தபுறம் நான் பேச ஏதாவது வசனம் வச்சிருக்கிறையா அப்படின்னு கேட்டார். இல்லனே, அதுக்கு யாராலுமே வசனம் எழுத முடியாதுனே அப்படின்னு நான் சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன் என்றவர் நான் ஸ்டார்ட் கேமரா என்றதும் அந்த அண்ணனாகவே மாறிவிட்டார். மன்னிப்பு கேட்கிற தம்பியை பார்க்கிறார். உதடு துடிக்க வார்த்தைகள் வாய் வரை வருகின்றது. அந்த வார்த்தைகள் உள்ளுக்குள் போகிறது. எப்படி வளர்த்தே நீ, எப்படி இப்படி என்பதாக முகத்தில் ஒரு உணர்வு பிரதிபலிக்கின்றது. அடுத்த கணம் முகத்தை சுழித்தபடி போடா என்கிறார். காட்சி முடித்ததும் நான் உற்சாகத்தில் துள்ளி குதித்து விட்டேன். அருணகிரிநாதரின் திருப்புகழ் இசை நிகழ்ச்சியை ஊர் ஊராக நடத்தி வந்தேன் நான். சில மாதங்களுக்கு முன்னால ஒரு படப்பிடிப்புக்காக எங்கள் கற்பகம் ஸ்டுடியோ வந்திருந்தார் சிவாஜி. வந்ததும் என்னை அழைத்து வர சொன்னார். போனேன். என்னை பார்த்ததும், என்னையா திருப்புகழ் இசை நிகழ்ச்சியை பிரமாதமா பண்றியான்னு நான் ஒரு நாள் கேட்கணுமேயா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்னன்னு நீங்க பிரியா இருக்கிற ஒரு நாள் சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்து பாடி காட்டுகிறேன் என்றேன். திருப்புகழ் மாதிரி தெய்வீக இசைய அது நடக்கிற இடத்துக்கு வந்துதான் கேட்கணும், அப்பதான் அதுக்கு மரியாதை, கேட்கறவங்களுக்கும் பலன். என்னோட ஆசைக்காக நீ வீட்டுக்கு வந்து பாடணும் அப்படிங்கறது தெய்வீக விஷயங்களில் வேணாமே என்று சொன்னவர் சொன்னபடி என் இசை நிகழ்ச்சிக்கு வந்து கேட்டு மகிழ்ந்தார். இப்படி எந்த ஒரு விஷயத்திலும் நுணுக்கமானவர் சிவாஜி. என்னை பொறுத்தவரையில் நடிப்பில் மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்திலுமே அவர் திலகம்தான். குணமா குணமா படத்துல சிவாஜியோட தம்பி காதலியாக நடிக்கும் வாணிசிறியை உயர்த்தி காட்டுகிற சீன் ஒன்னு இருக்கு.
வாணிசிறியோட அப்பா கலப்பட வியாபாரி. ஒரு கலப்பட வியாபாரி வீட்டு பெண் தனது தம்பிக்கு மனைவியாவதா என்று சிவாஜி திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். ஆனால் அந்த பெண் ரொம்ப நல்லவள். அவள் சிவாஜியை தனியாக சந்தித்து தன்னிலை விளக்கம் கொடுக்கிறாள். அதுக்கு சிவாஜி, அம்மா நீ நல்லவளாக இரு, ஆனா உன் குடும்பம் எந்த வகையில பார்த்தாலும் உங்க குடும்பம் எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவார். வாணிசுரியோ, ஐயா நாங்க சாக்கடைனே வச்சுக்குவோம், நீங்க சமுத்திரம், சாக்கடை சமுத்திரத்துல கலந்தா சாக்கடை காணாம போயிடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று வாணிசுரி சொல்லுவார். இந்த சீனை நடிப்பதற்கு முன் சிவாஜி வாணிசுரியிடம், இந்த சீனில் நீ நின்னாதான் படமும் நிற்கும் அப்படின்னு சொன்னார். முழுக்க முழுக்க வாணிசுரிக்கு பெருமை சேர்க்கிற காட்சி அது. அதில் நன்றாக நடிக்க வேண்டும் என்று சிவாஜி அக்கறைப்படுகிறார். என்ன அர்த்தம்? சிவாஜி நடிப்பில் மட்டுமல்ல பண்பிலும் திலகம் என்று அர்த்தம். அந்த காட்சியில் தான் காணாமல் போய்விடுகிற அளவுக்கு வாணிசுரி தான் நிற்பார் என்று தெரிந்தும் படத்தின் சிறப்புக்காக அந்த காட்சி நன்றாக வர வேண்டும் என்று அக்கறைப்படுகிறாரே, அந்த பெருகுணம் ஒன்று அவரது பெருமையை இமயத்துக்கும் மேலாக உயர்த்தி பார்க்கிறது. திருச்சியில் குளமா குணமா படம் ரிலீஸ் ஆன திரையரங்கில் என்று படம் பார்த்தேன். படம் முடிந்து வெளியே வரும்போது என்னை தெரிந்து கொண்ட ரசிகர்கள், நீங்கள் வாணிசுரியை லிப்ட் பண்றதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க என்றார்கள். நான் பதிலுக்கு அவர்களிடம், சிவாஜியிடம் கொடுத்ததால் தானே அப்படி செய்ய முடிந்தது என்றேன். உண்மையில் தபால்காரன் தங்கை என்ற எனது படத்தில் வாணிசுரி அறிமுகம் ஆனபோது அந்த படம் 50 நாட்கள் தான் ஓடியது. அதற்கு பிறகு வந்த அவரது படங்கள் சரியாக போகாத நேரத்தில் குணமா குணமா படம் தான் அவரை தூக்கி நிறுத்தியது. அதற்கு பிறகு வசதமாளிகை அளவுக்கு உயர்ந்தார் என்பது சினிமா சரித்திரம். ஒரு ஹீரோவிடம் கதை சொல்கிறோம் என்றால் சகல அருங்குணங்களும் அமைய பெற்ற புனிதனாக அவரது கேரக்டர் இருக்க வேண்டும். பெண்கள் கூட அவர் பண்பில் கவரப்பட்டு அவரை விரும்ப வேண்டும். இப்படியாக ஹீரோக்கள் தங்கள் இமேஜை உயர்த்த பாடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் சிவாஜி மட்டும் கேரக்டர்களை பார்த்தார். ஒரு கேரக்டரில் எந்த அளவுக்கு நடிக்க ஸ்கோப் கிடைக்கிறது என்பதை மட்டுமே பார்ப்பார். அது ஹீரோ வேஷமா வில்லன் வேஷமா என்பதெல்லாம் அப்புறம்தான். இல்லையென்றால் கலைஞரின் திரும்பிப்பார் படத்தில் முழு வில்லனாக நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பாரா? அதில் கூட ஒரு நம்பிக்கை அவருக்கு. கொடூர வில்லனாக கடைசிக்கு முந்தினரில் வரை வந்தாலும் கடைசி காட்சியில் மனமாற்றம் ஏற்படும்படி கலங்க வைத்து விடுவார். திரும்பிப்பார் படத்தில் பெண் பித்தனாக நடிக்கும் அவர் திருந்திய பிறகு அக்கா பண்டரிபாய் அவரை முன்போல் நினைத்து கேட்கிற கேள்விகள் துடிப்பாரே ஒரு துடிப்பு. அவர் திருந்தியது தெரியாமல் அக்கா அவரை துப்பாக்கியால் சுட்டு விடும் போது புடமிட்ட தங்கத்தை சுட்டு புட்டியே என்று அவர் கண்ணீருடன் கதறுகிற காட்சியில் கரையாத கல்மனமும் உண்டோ. அதுவரை வந்த வில்லத்தனத்தை ரசிகர்கள் மறந்து அந்த காட்சிக்கு தியேட்டரில் தேம்பி தேம்பி அழுதார்களே, அது எப்படி? அதுதானே அந்த மாபெரும் கலைஞனின் சாமார்த்தியம். உலகின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர் திலீப் குமார். சிவாஜி நடித்த பாகப்பிரிவினை படத்தை அவருக்கு போட்டு காட்டி இந்தியில் சிவாஜி கேரக்டரை நீங்கள் தான் பண்ண வேண்டும் என்றிருக்கிறார்கள். அவரோ, இது முழுக்க முழுக்க ஹீரோயின் சப்ஜெக்ட், நான் நடிச்சாலும் பெயர் ஹீரோயின் தான் போய் சேரும் என்று சொல்லி நடிக்க மறுத்துவிட்டார். சார், இது சிவாஜி நடித்த படம் சார், விஷயம் தெரியாம பேசாதீங்க. ஒரு அழகான கிராமத்து பெண் தன்னை தியாகம் செய்து கொண்டு ஒரு ஊனமுற்ற இளைஞனுக்கு வாழ்வு கொடுக்கிறாள். இதில் ஹீரோ வேறு, ஒரு கை ஊனமானவர், இதில் எனக்கு எப்படி பெயர் கிடைக்கும்? ஆனால் இப்படியான கதைகளிலும் உங்கள் சிவாஜி சார் தனக்கே உரிய நடிப்பாற்றலில் ஹீரோயினை ஓரம் கட்டிவிட்டு பழிச்சிட்டார். அது அவருக்கே உரிய திறமை, என்னால் அப்படியெல்லாம் முடியாது, ஆகவே தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்றிருக்கிறார். உலகின் மிகச்சிறந்த நடிகர் என்று கொண்டாடப்பட்ட ஒருவரை சிவாஜியின் தனித்தன்மை பற்றி இப்படி சொல்லும் போது வேறு யார்தான் என்ன சொல்லிவிட முடியும்? ஒரு கலைஞனாக மனிதனாக குழந்தையாக இருந்தவரை இல்லையே என்று சொல்ல யாருக்கும் மனசு வரும்? எனக்கும் மனது இல்லை. அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் நம்முடன்.